ना गवनी डकना y equal to half x अरे पेरुकल x येंद्र नेरीय समन बाटीन सो समन बाड़ अवंगले कुड़त टांग डकना सुपर सरिया समन बाड़े ना बन टांग अवंगले कुड़त टांग y equal to अरे पेरुकल x अप्पा इंद अरे अपनीन रदी येंना डिकना k एवडे y equal to kx உடனே இதை பார்த்தோன்னே அப்போ என்ன மாறுபாடுன்னு தெரிஞ்சிருதா பார்த்துக்கோ ஒரே இதில் எவ்வளோ அப்போ ரொம்ப ஈஸி இந்த கணக்கு தான் ஒய் ஈக்குவல் டு என்னது கேஎக்ஸ் அப்போ இது என்னது நேர் மாறுபாடு என்ற நேரிய சமன்பாட்டின் அவங்களும் கொடுத்துட்டாங்க சார்பின் வரைபடம் வரைய விகித சம மாறிலேயே அடையாளம் கண்டு அதான் அடையாளம் கண்டுட்டோமே அரைன்னு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் ஒய்யை காண்க ஒய் ஈக்குவல் டு 7.5 எனில் எக்ஸை காண்க வெரி குட் அப்போ ஃபஸ்ட்டு என்னது நேர் மாறுபாடு அதில் ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அட்டவணை எப்போதும் போடுறதுனால நம்ம அட்டவணையை போட்டுக்கலாம் நேர் மாறுபாடுன்னு எழுதுறது மாதிரி எப்படி மிஸ் அட்டவணை போடுறது ஒன்றும் லெடிக்க நீங்கள் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு அரை பெருக்கல் எக்ஸா அப்போ இந்த பெருக்கல்ல இருக்க எக்ஸை கீழே கொண்டு வந்துடலாமா ரைட்டா அப்போ என்ன வருவீங்க ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 கரெக்டா அப்போ என்ன அர்த்தம் இங்கே என்ன மதிப்பு போட்டாலும் அது என்னமா மாறணும் அரையாக மாறணும் என்ன நம்பர் போட்டாலும் அரையாக மாறணும் இன்னொன்று நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் என்ன அது நேர் மாறுபாடுனா பெருக்குனா பெருக்கணும் இப்போ இதை ரெண்டால் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னவா வரும் இது நான் ரெண்டுன்னு வரும் சரியா இதை ரெண்டால் பெருக்கினா இங்கே என்னன்னு வரும் ரெண்டு அப்போ இதையும் எதால் தான் பெருக்கணும் ரெண்டால் தான் பெருக்கணும் அப்போ என்ன வரும் 4 கரெக்டாக அடிக்கணும் கரெக்டாக கரெக்ட் இல்லையா மறுபடியும் இதை எதால் பெருக்கலாம் 3 பெருக்கலாம் புரியுதா புரியலையா இதை எதால் பெருக்கலாம் 3 பெருக்கலாம் அப்போ இதையும் எதால் தான் பெருக்கணும் 3 பெருக்கலாம் கரெக்டாக அப்போ 3 இங்கே 6 சரியாக அடிக்கணும் அழகாக வருதா அடுத்தது இதை எதால் பெருக்கலாம் 4 பெருக்கலாம் பெருக்கலாமா பெருக்கக்கூடாது அப்போ 4 மறுபடியும் இது எதால் பெருக்கலாம் 4 பெருக்கலாம் அப்போ என்ன ஒரு 2 8 அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் என்ன மதிப்பு ஒய்யோட மதிப்பு கீழே இருக்கிறதெல்லாம் என்ன மதிப்பு எக்ஸோட மதிப்பு இப்போ அழகாக நீ கொண்டு வந்துடலாமா அட்டவணையை எக்ஸ் ஒய் எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு கொடுக்கலாம் 2 4 6 8 டக்கு நீயே சொல்லிடுவேன் அடுத்த மதிப்பு என்னது 10 அப்போ 2 4 6 8 10 12 போய்கிட்டே இருக்கலாம் புரிஞ்சுதா புரியலையா அடுத்தது 2 இங்கே என்ன வந்துச்சு ஒய்யோட மதிப்பு 1 4 2 பாதி பாதியாக வருது பாருங்க அடுத்தது 6 3 8 4 அப்போ 10 என்ன 5 ரொம்ப முடியல மிஸ் எனக்கு அதெல்லாம் தெரியலன்னா 4 மதிப்பு கூட பண்ணேன் ஆனால் 5 மதிப்பு எப்போதும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் நல்லது இப்போ வந்துருச்சா அதே தான் இதுலேயே நேரிய சமன்பாடுன்னு கொடுத்துட்டாங்க அதனால் நீ கண்ணை மூடிட்டே எழுதிடலாம் என்ன மாறுபாடு நேர் மாறுபாடு சரியா அடுத்தது விகித சம மாறிலி கேட்டிருக்கிறாங்க இல்லையா விகித சம மாறிலியே அடையாளம் கண்டுன்ட்டாங்க அப்போ என்னது கே ஈக்குவல் டு என்னது ஒய் பை எக்ஸ் ஒன்றும் இல்லை தவிர இங்கே கொண்டு வந்தோமே மாற்றணுமா இல்லையா கே ஈக்குவல் டு அரை இந்த அரை இதுதான் கே கரெக்டாக கரெக்ட் இல்லையா நான் இங்கே போட்டேன் நான் ஞாபகம் இருக்கா புரியுதா கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் விகித சம மாறிலி என்னது 1/2 இதெல்லாம் தேவையே கிடையாது டைரெக்டாகவே நீ எழுதலாம் இருந்தாலும் நம்ம எப்போ செஞ்சதுனால ஒரே மாதிரி செய்யலாமேன்றதுனால அப்படி சொல்லுவோம் அடுத்தது என்னது 3வது சமன்பாடு சமன்பாடு அப்படி தான் கொடுத்துட்டாங்க அவங்களே ஆனால் நீ எப்போது செய்கிறதான் என்னது ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இல்லாட்டி மாற்றி எழுதிக்கோ இதே தான் ஒய் ஈக்குவல் டு அரை பெருக்கல் எக்ஸ் கரெக்டாக வேணா இப்படி மாற்றி எழுதிக்கோ ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இப்போ புரியுதா என்னது கேன்றது எது இந்த பாருங்க இதுதான் கரெக்டாக கரெக்ட் இல்லையா கே இது இங்கே இது கே ரைட் அடிக்கணும் புரியுதா புரியல இதெல்லாம் சமன்பாடு அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்து என்னது புள்ளிகள் அடுத்தது என்ன அடிக்கணும் புள்ளிகள் புள்ளிகள் என்ன எழுதிக்கோ 2.1 4.2 டக்கு டக்குன்னு சொல்லணும் 6.3 8.4 10.5 ரைட்டா அடுத்தது 5வது
கேட்டிருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 9. என்னடிக்கனே எக்ஸ் ஈக்குவல் டு 9, நமக்கு சமன்பாடு தெரியுமே தெரியாதா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு அரை பெருக்கல் எக்ஸ், கரெக்டா? அப்போ என்ன வரும் ஆன்சரு? ஒய் ஈக்குவல் டு, இது எக்ஸ் பை டூ தானே, இது என்னது எக்ஸ் பை டூ, அப்போ ஒய் ஈக்குவல் டு 9/2, ரெண்டால் வகுக்கணும், கரெக்டா? அப்போ என்ன வரும் நமக்கு? நீ தெரியாத குழந்தைங்க இப்படி கூட போட்டுக்கோ, என்னது 9/2, 4/2, 8, மிச்சம் என்னது 1, புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும், 0 சேர்க்கணும், 5/2, 10, சரியாடி கண்ணு. அப்போ என்னது 4.5, இது வந்து விடை, சரியா இல்லையா? நம்ம சொன்ன பாதி ஆக்குதல்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 8+1 பிரிச்சுக்கலாம், 9, 8ல பாதி என்ன 4, 1ல பாதி என்ன 0.5, வந்துருச்சா? அடுத்தது ஆர் ஒய் ஈக்குவல் டு 7.5 எனில் எக்ஸினுடைய மதிப்பு, நமக்கு சமன்பாடு தெரியுமா? ஒய் ஈக்குவல் டு என்னது அரை பெருக்கல் எக்ஸ். ஒய் இருக்க இடத்துல என்ன பண்ணும்? 7.5 ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. இங்கே வரும்போது குறுக்கு பெருக்கல் வரணுன்றதுனால இங்கே டிவைடர் பை 1 போட்டுக்கோ. எல்லா எண்களுக்குமே என்ன இருக்குது? பகுதியில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமா? நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சரியாடிக்கணு. அப்போ எக்ஸ் பெருக்கல் 1 என்னது எக்ஸ், 7.5 பெருக்கல் 2, ரைட்டா? இப்போ இதை பெருக்கி போடணும், 5/2, 10, மீதி என்ன 1, 7/2, 14, 14 ஒன்றையும் கூட்டினோம்னா 15. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த 0 போயிடுமா? அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 15 இல்லையா? 7.5 7.5 என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம், 5 5 கூட்டினா 10, மீதி 1, அப்போ 15 புள்ளி வச்சோம்னா இது போயிடும். புரியுது அடிக்கணு? எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதை செய்யலாம், சரியா? இப்போ கிராஃபுக்கு போகலாமா கண்ணா? இப்போ கிராஃப் எப்போதும் போல் எக்ஸ் அச்சு இடமிருந்து வளமாக வரையப்படும் கிடைமட்ட கோடு, எக்ஸ் எக்ஸ் டேஷ் மேலிருந்து கீழாக வரையப்படும் செங்குத்து கோடு ஒய் அச்சு, சரியாடி கண்ணு? அவ்வளோதான். அப்போ இது என்னது ஒய் ஒய் டேஷ், எப்போதும் ஆரோ போட்டுக்கோங்க அடி கண்ணுங்களா. அடுத்து என்னது 0. இங்கே எக்ஸ் அச்சில் என்ன இருக்குது? 2, 4, 6, 8 இருக்கா? அப்போ என்ன எடுத்துக்கலாம் நம்மளும்? 2, 4, 6, 8, 10, இதுக்கப்புறம் எழுதணுமா வேணாமான்னு இங்கே வர விடையை பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 15 இருக்குதா? அப்போ அட்லீஸ்ட் ஒரு 16, 18 வரைக்குமாவது எழுதிக்கலாமா? ஏன்னா இடம் இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. போன தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டினேன், ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற நம்பருன்றதுனால தப்பிச்சிட்றீங்க. இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னா இப்போ 12, 14, 16 அது வரைக்கும் எழுதிக்கிட்டேன், புரியுது அடிக்கணும். என்ன 18 வரைக்கும் கூட எழுதிக்க, தப்பு கிடையாது. அடுத்தது இங்கே என்னது? 1, 2, 3, 4, 5 வருது. அடுத்தது இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன? 4.5 தான். அப்போ பிரச்சனையே கிடையாது, ரைட்டா? அப்போ ஒய்யச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, 2, 3, 4, 5, 6, 1 எக்ஸ்ட்ரா எழுதிட்டு அளவு திட்டு எழுதிடலாமா? எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள், எக்ஸ் அச்சில் என்ன எழுதுனீங்க? 2 அலகுகள், சரியாடா கண்ணா? அடுத்தது ஒய் எச்சில் மிஸ்ஸு கொஞ்சம் வேக வேகமாக எழுதுறதுனால கையெழுத்து ஒழுங்காக இருக்கிறதில்ல, நீங்கள் நீட்டாக எழுதணும். 1 அலகு ஒய் எச்சில் என்னது? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. இப்போ புள்ளிகளை குறிக்கலாம் அடிக்கண்ணு, புள்ளிகள் தெரியும் தானே, கொஞ்சம் டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். 2, 1, சரியாடிக்கண்ணு? 2, 1. அடுத்த என்னது? 4, 2, இங்கேருந்து 4, இங்கேருந்து 2, சரியாடிக்கணு? அப்போ 4, 2. அடுத்த என்னது? 6, 3, 6 இங்கேருந்து, இங்கேருந்து என்ன 3, இன்ட்டு கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, 6, 3. அடுத்த என்னது? 8, 4, 8, 4, புரியறதுக்காக சும்மா இன்ட்டு போட்டு காட்டுறேன், சரியா? எப்படி வேணாலும் குறிக்கலாம், 8, 4. அடுத்த என்னது? 10, 5, 10, 5, சரியாடிக்கண்ணு? 10, 5, புரியுதா புரியலையா?
இப்போ இதை என்ன பண்ணணும் நீங்கள் புரியறதுக்காக சொன்னேன், சும்மா கோடு போட்டுக்கிறேன் அப்போ தான் வாங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். இதை என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த டிப்பு வந்து உள்ளே வரணும் சரியா கரெக்டாக. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் இப்படி டிப்பை வச்சு பாரு போகுதா அப்படின்றத வச்சு பார்க்கணும் நீங்கள். சரியா அடிக்கணும், இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் ஒய் ஈக்குவல் டு 4.5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 9, கரெக்டா 9. அப்போ இங்கே போயிட்டு கரெக்டாக இங்கே மீட் பண்ணிடணும். 4.5 வருதா, இங்கே 4.5 டாட்டட் லைனில் போடுறாங்க. நான் என்ன பண்ணிக்கோ, டாட்டட் லைனில் போட்டுக்கோ, ப்ளூவில் போடுறேன் புரியறதுக்கா. சரியா 9 எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் ஒய் ஈக்குவல் டு என்னது 4.5. 4.5 வருதான்னு பார்க்கலாம், கரெக்டாக வருதா. வரைபடத்துலேருந்தே கண்டுபிடிக்கிறோமா, அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 7.5. ஒய் ஈக்குவல் டு என்னது 7.5. ஆனால் மிஸ் போன தடவை என்ன சொல்லும்போது என்ன சொல்லிட்டேன், 4.5 இங்கே 6 நிறுத்திட்டேன், கிடையாது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு 7.5. இப்போ இதில் வந்து முதலியே பண்ணேன். இப்போ இது பாரு எப்படி விரிவாக்க மனநோட்டத்தையும் இதில் பார்க்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது 7.5. அப்போ 6, 7, 8 வேணும்னா 9 போட்டுக்கலாம், 8 போதும் நமக்கு. இப்போ ஒய் ஈக்குவல் டு 7.5. அப்போ 7-8 நடுவில் வரக்கூடியது இது, புரியுதா. இதுதான் என்னது 7.5, இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது கோடு போடணும், நம்ம என்ன பண்ணணும், கோடு போடணும். போட்டோம்னா எங்கே வரணும், 7.5 கோடு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 15 சந்திக்கணும், கரெக்டா. இப்போ பாருங்க, சரி அடிக்கணு, இப்படி கரெக்டாக டிப்பு வச்சுக்கோங்க அடிக்கணு. கொஞ்சம் வீடியோவில் தெரியலன்னா பார்த்துக்கோம், ஏன்னா இங்கே ஸ்கேலை வச்சு இப்படி பண்ணுறதுனால இதோ. பாருங்கள், இந்த இந்த கோடை டச் பண்ணோன்னு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் இங்கே இங்கே என்ன வரணும், 15 வரணும். என்ன வரணும், 15. இங்கே 14 இருக்குதா, இங்கே 16 இருக்கா, அப்போ இடையில இருக்கிற கோடு என்னது 15, கரெக்டா. சரியாடாக்கண்ணா, நீங்கள் பேனாவில் போட மாட்டீங்கன்னு நீங்கள் பென்சிலில் போடுவீங்க, சரியா. புரியுதா புரியலையா, அப்போ இது ஒரு ஆன்சர். இப்போ இது இதனுடைய சமன்பாடு என்ன, ஒய் ஈக்குவல் டு 1/2 × x. சரியா அடிக்கணு, இப்போ கரெக்டாக கிளியராக இருக்குதா. இதில் எழுதிக்கணும், இது என்னது எக்ஸு தான், இது என்னது ஒய் மதிப்பு, ரைட்டா, வேறு ஒன்றும் கிடையாது. இது புரியறதுக்காக என்ன பண்ணிக்கோ, இதை மார்க் பண்ணிக்கோ பாயிண்ட்டை கூட. இது என்னது 15.5. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க, அப்படி தெரியலன்னா இதை எழுதாத விட்டுரு. 15 முதல் எக்ஸு, அடுத்தது தான் ஒய், புரியுதாடாக்கண்ணா. அடுத்தது அதே மாதிரி இங்கே, ரைட்டா. இது என்னது 9.5. நீங்கள் இங்கே கேட்டிருக்கிறாங்கன்னு இப்படி குறிச்சிடாதீங்க, அதுக்காக தான் இதில் புள்ளியும் குறித்து காட்டினேன். இவ்வளோ நேரம் குறிக்காமல் இந்த கிராஃபில் ஏன் குறித்து காட்டினேன்னா அதுதான், சில நேரத்தை புள்ளியை குறிக்கவும்ட்டாங்கன்னா தப்பாக குறிச்சிடக்கூடாது. எக்ஸ் கமா ஒய், நீ இந்த கோடை போட்டு முதல் எக்ஸோட மதிப்பு எழுது, அப்புறம் ஒய்யோட மதிப்பு எழுது, அவ்வளோதான். வெரி குட் ராகண்ணா.